ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் லியோ சைனிங் இன் அஸ் ஒரு நொஸ்டால்ஜிக் தமிழன். இன்றைக்கி என்ன அப்படின்னா, ஒரு ஆர்ட் ரிலேட்டடான ஒரு வீடியோவோ இல்லை ஒரு ட்ராவல் வீடியோவோ எதுவுமே இல்லை, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஐ மீன் இந்த வீடியோ பண்ணுறேன். என்ன அப்படின்னா, என்னுடைய சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2.5 மந்த்ஸ் ஆகியிருக்கும். ஐ மீன் உங்களுக்கே தெரியும், ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, நல்ல லெவலில் போயிட்டுருக்கு. அந்த சப்போர்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இந்த ஒரு சுச்சுவேஷனில் மொத்தம் நான் 11 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ரீசனாக வந்து 7 வீடியோஸுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் வந்திருக்கு. இந்த காப்பிரைட் கிளைம் எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு, அதில் நான் யூஸ் பண்ணுற அந்த ஆடியோ அதுதான் இஷ்யூ. ஆடியோவில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, அது வேறு யாரோ ஒருத்தங்களுடைய காப்பிரைட்டில் இருக்கிற ஒரு ஆடியோ தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்காக தான். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எதுக்காக என்னுடைய வீடியோ பார்க்குறாங்க, ஒரு டுட்டலி ஒரு நடன வீடியோ போட்டிருக்கும் போது மோர் தென் டூ டைம்ஸ் வரைக்கும் என்னுடைய வீடியோஸ் வந்து பார்க்குறாங்க. அவங்கக்கிட்ட இந்த வீடியோவை கொண்டு சேர்க்கணும், இந்த கண்டென்ட், இந்த நான் சொல்ல வர மெசேஜை கொண்டு சேர்க்கணும், அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. என்ன அப்படின்னா, இந்த காப்பிரைட் வந்திருக்குன்னு இல்லை, இந்த காப்பிரைட் கிளைமை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு நான் பார்த்தேன். பார்க்கும்போது ஒரு 3 ஆப்ஷன் சொல்லியிருந்தான் யூடியூப். என்ன ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காப்பிரைட் கிளைம் ஆகிருக்க அந்த பிளேஸை வந்து அந்த ஸ்பாட்டை வந்து கட் பண்ணி ட்ரிம் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஆப்ஷன். இது இல்லை அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடியோ காப்பிரைட்டடான ஆடியோ வர இடத்த வந்து மியூட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த வீடியோவையும் டெலீட் பண்ணிக்கலாம். எஸ், இதை தவிர வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது. இதில் வந்து இந்த ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் நமக்கு யூஸ் பண்ண முடியாது, கண்டிப்பாக நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ நான் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணலான் இருக்கேன். அதாவது காப்பிரைட் அந்த கிளைம் வந்திருக்கிற அந்த வீடியோஸில் இருக்கிற அந்த ஆடியோ பார்ட்டை வந்து மியூட் பண்ண போகிறேன். ஸோ மியூட் பண்ணேன் அப்படின்னா, இனி ஃப்யூச்சரில் வந்து என்னுடைய வீடியோஸை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை என்னுடைய வீடியோஸை ரிப்பீட்டடாக பார்க்க போகிற அந்த ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து ப்ளசண்ட்டாக வீடியோ பார்க்க முடியாது. ஏன்னா அங்கே இங்கே வந்து அந்த ஆடியோ வந்து ஜாம் ஆகும், ஐ மீன் ஆடியோ இல்லாமல் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். ஏன் அப்படின்னா, கரெக்டாக ப்ராப்பராக எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சுக்கிட்டு யூடியூப் பிள்ளாடி வந்த ஒரு ஆள் இல்லைன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இன்னுமே கற்றுக்கிட்டு வந்துட்டுருக்குற ஒருத்தன் தான். ஸோ இது மாதிரி ஒரு சின்ன இஷ்யூ நடந்துருச்சு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் கண்டிப்பாக இது மாதிரிப்பட்ட ஒரு இஷ்யூ இருக்காது. ஏன் அப்படின்னா, காப்பிரைட் இல்லாமல் எப்படி, ஐ மீன் காப்பிரைட் கிளைம் வராமல் எப்படி ஆடியோஸ் சூஸ் பண்ணி போடுறது அப்படின்ற கொஞ்சம் விஷயங்களை பற்றி நிறைய கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலி இந்த காப்பிரைட் இஷ்யூனால தான் என்னுடைய ட்ராவல் வீடியோ வரதுக்கு இவ்வளோ லேக் ஆகுது. ஐ மீன் நான் போட்டு ஒரு கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் பக்கத்தில் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், நான் அந்த போஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ ரொம்ப டிலே ஆனதுக்கு என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் வரப்போகிற என்னுடைய வீடியோஸ் எதுலேயுமே வந்து இது மாதிரிப்பட்ட காப்பிரைட் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்காது. ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக அந்த வீடியோவை என்ஜாய் பண்ணலாம். இன்னும் இதை விட ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டில் உங்களை இன்னொரு வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், இட்ஸ் யுவர் லியோ சைனிங் அவுட்.